ஒருத்தர் வந்து பெரிய பெரிய சித்தர்கள் ஞானிகளை தேடிக்கொண்டே இருந்தாராம் அந்த சித்தர்களையும் ஞானிகளையும் தேடிக்கொண்டே இருந்த ஒருத்தர் ஒரு பெரிய காடு மலை தோட்டங்கள் இருக்குது சித்தர்கள் எங்கேன்னு கேட்டோன்னா அவர் ரொம்ப தூரம் அந்த மலையில் அந்த மூணாவது மலையில் இருக்கார் அப்படின்னு சொன்னோன்னே அந்த மூணாவது மலைக்கு ஏறி போகிறாராம் ஏறி போனோன்னே காலையில் பார்க்குறாரு இவர் தண்ணியே எடுத்துக்கொண்டு வரார் அந்த தண்ணி பார்த்துட்டிங்கன்னா பானை ரொம்ப ஓட்டையாக இருந்தது அவர் எடுத்துகிட்டு போனார் எடுத்துகிட்டு வந்தார் எடுத்துகிட்டு போகிறார் எடுத்துகிட்டு வந்தார் தண்ணியை எடுத்துகிட்டு போகிறார் இவருக்கு ஒரே சன்சே சந்தேகம் என்ன இந்த ஆள் இவர் சித்தருங்கிறாங்க சித்தருங்கிறது என்ன சில அடிப்படை விஷயங்களும் ஞானமான விஷயங்களும் தெரிந்து கொண்டவராக இருப்பாங்க இந்த பானையிலேருந்து தண்ணி வந்து வெளியில் வந்துகிட்டே இருக்குது இவர் ரெண்டு மூணு இடத்துல வந்து இதனுடைய தண்ணி வந்து வெளியில் போயின்ட்டுருக்கு இது அழகாக அந்த ஓட்டையை அடைச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் தண்ணியை முழுசாக எடுத்துகிட்டு போகலாம் இல்லை இங்கேருந்து போகிறதுக்குள்ளேயே பார்த்துட்டிங்கன்னா அந்த தண்ணி கால்வாசி தீந்து போய்டுறதே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தேகம் இருந்தது நேராக ஒரு தடவை சித்தர்கிட்ட போகிற சாயந்தரம் அவருடைய வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்தோடனே கேட்குற சித்தர் சுவாமிகளை எனக்கு ஒரு சந்தேகம் என்ன நீங்கள் பாட்டுக்கு என்ன பண்ணுறது உங்களுடைய விஷயங்கள்லாம் பண்ணிட்டுருக்க அந்த பானையில் ஓட்டம் இருந்தது அது கூட உங்களுக்கு தெரிய வேண்டாமா ஆன்மீகத்தில் நீங்கள் ஆளாக இருந்துட்டு போங்க ஆனால் அடிப்படை விஷயம் உங்களுக்கு தெரியலையே அப்படின்னு சொன்னாலும் இவர் கையை பிடிச்சி நேராக கூட்டின்னு போகிறார் எந்த இடத்துல பானையில் ஓட்டம் இருந்தது இந்த லெஃப்ட் அண்ட் ரைட்டு அந்த இந்த ஓட்டம் இருந்தது அப்படியா என்னை சுற்றி எந்த இடத்துக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு அவர் போன இடங்களில் இரண்டு பக்கங்களும் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் செடி இரண்டு பக்கங்களும் செடி அவர் தினம் தினம் அந்த இரண்டு பக்கம் இருக்கக்கூடிய செடிக்கு தண்ணி ஊற்றுறத அழகாக தண்ணி எடுத்துகிட்டு போகும்போது பண்ண ஆரம்பிச்சிருக்கார் எப்பவுமே நம்ம செயல்படக்கூடிய ஒவ்வொரு செயல்கள்லையும் அது மற்றவங்களுக்கு பிரயோஜனமாக இருந்துட்டுருக்கணும் அதே மாதிரி செயல்கள் நாம் என்ன புரிகிறோம் அப்படிங்கிறது நம்மளுக்கு மட்டும் ஒரு பெரிய உணர்வுகளை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னார் மற்றவங்களுக்கு அது புரியுது புரியல அது அப்புறம் வச்சுப்போம் நம்மளுக்குள்ளே அந்த ஞானமும் நம்மளுக்குள்ளே அந்த உணர்வுகளும் இருந்தால் வாழ்க்கை வெற்றி பெறும் அப்படிங்கிற ஒரு அற்புதமான மெய் உணர்வை ரொம்ப அழகாக அவர் உணர்ந்து கொண்டார் இதனால தான் அவர் செத்தராக இருக்கார் அப்படிங்கிற விஷயத்தையும் அவர் தெரிந்து கொண்டார் சரி இன்றைய தினத்தில் அற்புதமான ஆன்மீக தகவல் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி பார்த்துட்டிங்கன்னா குட்டி ஸ்டோரில் ரொம்ப பயனுள்ளதான விஷயங்கள் பார்த்தோம் இல்லையா